ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் திண்டுக்கல் பொண்ணு. இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல்லில் சென்னை ஸ்கில்ஸில் ஷாப்பிங் பண்ண விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதனோட பர்த்டேக்கு நான் என்னென்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி டெக்கரேஷன் பலூன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சர்ச் பண்ணி நான் அப்புறம் ஃபைனலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. நிறையா அதில் ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருந்துச்சு. வேணால் அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களோட பேபியோட பர்த்டேக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்சல் வந்துருச்சு. இந்த இப்போ அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா இருந்தது. ப்ராடக்ட் எதுவும் ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இந்த வந்திருந்தது. இப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். ஒரு ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் வந்திருக்குது, இண்டிவிஜுவலாக அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆர்ச் பண்ணுற அந்த ரோல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பலூன்ஸ், 60 பலூன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, கோல்டன் ஷீட்டில் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை சில்க்ஸ் வந்தாச்சு. முன்னாடி வந்து ஒரு அழகாக ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் சென்னை சில்க்ஸ்குள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். கிட்ஸ் செக்ஷன் எங்கே அப்படின்னு கேட்டு போனோம். என்ன ஃப்ளோர் அப்படிங்கிறது செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். திண்டுக்கல்லில் இருக்க சென்னை சில்க்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கோம். குட்டிஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி. இங்கே கிட்ஸ் செக்ஷனுக்குள்ள நாங்கள் வந்தாச்சு. சரி அதிரனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதிரன் வந்து அங்கே போய் அவனோட சட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். போய் அந்த ட்ரெயில் இருந்த அதெல்லாம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் டேவாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் தூக்கிட்டோம். எங்கள் மாமியார் வந்து அதிரன் அந்த ட்ராலி வச்சு விளையாட விட்டுட்ருக்காங்க. அவன் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஏதோ வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிரனுக்கு வந்து வேஸ்டி சட்டை தான் எடுத்தோம். சரின்னு சொல்லிட்டு ட்ரெயில் பார்க்கலான்ட்டு அவங்க அப்பா கட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்டு வாங்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க தனுதியா எல்லாருமே. அப்புறம் நான் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. கேர்ள்ஸ்க்குலாம் நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. பாய் பேபிக்கு எப்பயுமே கலெக்ஷன் கம்மியாக தாங்க இருக்கும், கேர்ள்ஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். அதில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த குட்டி குட்டி ஃப்ராக்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது குட்டிஸ் கலெக்ஷன். நீங்கள் இங்கே திண்டுக்கல் இருந்தீங்கன்னா திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கிட்டும் இங்கிட்டும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே குட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்று கையில் எடுத்துகிட்டு இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருந்தாங்க. அப்போ பாருங்கள் தனுவும் அதிரனும் அவங்களோட அட்ராசிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிரன் அந்த ட்ராலி வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான். வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தனு தான் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவளை அவனை உள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அவள் தான் வந்து தள்ளிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நானும் எனக்கும் ஆசையாக இருந்ததை வச்சு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அதிரனை வச்சு கொஞ்சம் நேரம் தள்ளிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ நாங்கள் எடுத்தோம். ரெண்டு பேரும் இந்த வயலட் கலர் சேமாக எடுத்தோம். அந்த ஸ்கை ப்ளூ கலர் அக்காவது. அதுக்கப்புறம் கடையில் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நான் அக்கா அது ரெண்டு மூணு பேர் செல்ஃபி எடுத்தோம். அவ்வளோதான் பர்ச்சேஸ் முடிஞ்சது. எல்லோரும் வெளில இருக்கிறோம். இப்போ வந்து அப்படியே காரில் ஏறி வீட்டுக்கு போகிறது தான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அதிரனோட பர்த்டே விளாக் போடுறேன். இது வந்து அதிரனோட பர்த்டேயில் எடுத்த பிக்சர்ஸ் வந்து ஒரு ரெண்டு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.